நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா, நாங்கெல்லாம் சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய சாதாரண ஒரு குடிமகன். நாங்கள்லாம் ஆனால் இது முழுவதுமாக மத்திய அரசு இதில் இன்வால்வ் ஆகலை. அந்த ஏஜென்சிக்கு யார் மேலே இன்ஃபர்மேஷன் வருதோ அவங்க ரைடு பண்ண போகிறாங்க. நான் இப்படி சொல்லுவேன்ல, நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் ரைடு நடந்துச்சு, நீங்கள் தான் காரணம் கூட நான் சொல்லாமல்ல. ஏன்னா உங்கள் வீடியோ தான் தமிழ்நாடு முழுசு வைரல் ஆச்சல்ல. ரைடை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நடப்பதும் புதிதல்ல, இதற்கு முன்னாடி பல ரைடு பல காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஆனால் குறிப்பாக இந்த முறை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க ரைடினுடைய தன்மையை பார்க்கும் பொழுது 5 நாள், 7 நாள், 8 நாள் ரொம்ப அதிகப்படியான நாட்களில் ரைடு நடக்குது. இதற்கு முன்னாடி தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை பார்த்தோம், இப்போ அமைச்சரனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய சில இடங்களை நம்ம பார்க்குறோம். இது தமிழக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த அரசு என்பது கிட்டத்தட்ட ஒரு கரப்ட் அரசாக மாறி இருக்கிறது, எல்லா துறையிலையுமே கரப்ஷன் என்பது பரவலாக படர்ந்து இருக்குது. அதை பார்த்து ஒரு ஏஜென்சி அவர்களுடைய இன்ஃபர்மேஷன் படி ரைட் நடத்துகிறாங்க. ரைட்னுடைய தாக்கம் என்பது இன்கம் டேக்ஸ் பை நேச்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் வெரி புனிட்டிவ். அது யாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள நைட்டு ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய அதிகாரம் இன்கம் டேக்ஸ் கிடையாது, அந்த ஆக்டுக்கே இல்லை. இந்தியாவில் த நேச்சர் ஆஃப் ஐடி ரைடே பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அந்த இல்லீகல் அந்த சொத்துக்களை கண்டுபிடித்து அதை வந்து திரும்ப ஒரு ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு அது வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு ஃபைன் மெக்கானிசம் அப்படி தான் இது இருக்குது. அதனால் நம்மை பொறுத்தவரை இது ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நம்புகிறோம். இடியை பொறுத்தவரை இது புனிட்டிவ் பனிஷ்மெண்ட் ஓரியன்ட் இடியை பொறுத்த வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுறக்கான அதிகாரம் இமீடியட்டாக இருக்குது. ஸோ இடி இப்போவே நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். குறிப்பாக முதலமைச்சரனுடைய மகன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையினுடைய இயக்குநராக தமிழ்நாட்டை சார்ந்த கேபினெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் இயக்குநராக இருக்காங்க. அவர்களுக்கும் ஒரு இந்தியாவிலிருந்து வெளியே மையமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசிங் கம்பெனிக்கும் ஏற்படக்கூடிய பண பரிமாற்றத்தை நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டை லாக் பண்ணியிருக்காங்க, ஃப்ரோசன் பண்ணியிருக்காங்க, அசட்டை வந்து அவங்க சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தமிழகத்தில் நாம் புதிதாக பார்க்கின்றோம். ஒரு ஃபவுண்டேஷன், குறிப்பாக மணி லாண்ட்ரிங், கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் எல்லாம் நாங்களும் உங்களை போல் காத்திருக்கின்றோம். இந்த மாதிரி கேஸில் புனிட்டிவ் ஆக்ஷன் இடி எப்போ எடுக்க போகிறாங்க அப்படின்னு நாங்களும் கார்த்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். எதிர்கட்சிகளுடைய தன்மை வந்து குற்றம் சாட்டுவது, செங்கோலை கொண்டு போனாலும் கொண்டு போனீங்கிறாங்க, கொண்டு போலினாலும் கொண்டு போலிங்கிறாங்க, பிரதமர் மோடி தமிழை பற்றி பேசினாலும் தப்புங்கிறாங்க, ஏன் அதிகமாக பேசுகிறாங்கன்னு வர கேள்வி கேட்குறாங்க, இதை பற்றி தமிழை பற்றி இவ்வளவு ஏன் பேசுகிறாங்க. ஸோ எதிர்கட்சிகளுடைய தன்மை எதிர்ந்தாலும் கூட குற்றம் சுமத்துவது. அதே போல் தமிழ்நாட்டில் டிஎம்கே இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எத்தனை டிஎம்கே அமைச்சர்களை இதுவரைக்கும் ரைடு பண்ணியிருக்கு. அதே இயக்கம், அதே ஒரு ஏஜென்சி தமிழ்நாட்டு அரசனுடைய கட்டுப்பாட்டில் டிவிஎஸ்சி இருக்குது. நீங்கள் அதிமுக அமைச்சர்களை போய் வந்தவுடனே முன்னாள் அமைச்சர்கள் ரைடு பண்ணதை தவிர 2.5 ஆண்டுகளில் எத்தனை திமுக புள்ளிகளில் டிவிஎஸ்சி, அதே குற்றத்தை நான் சுமத்துறேன் திமுக அரசின் மீது, தமிழக அரசின் மீது நான் சுமத்துறேன். அது சரி தவறு என்று சொல்வதை விட தன்மை என்பது ஒரு இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய ஏஜென்சி எவிடென்ஸை வச்சு ரைடு பண்ணுறாங்க. ஆளும் கட்சியாக திமுக இருக்கு தவறு பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஆளும் கட்சியாக வேறு நபர்கள் இருக்கும் பொழுது இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கும் பொழுதும் கூட ஐடி ரைட் நடந்திருக்கு. அதனால் நாம் வந்து கட்சியை பார்த்து ஆட்சியை பார்த்து நம்முடைய அரசு வேலை செய்யவில்லை, தவிர பார்க்குறாங்க, அந்த ஏஜென்சி பண்ணுறாங்க. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, அரசுக்கும் ஏஜென்சிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லை. தே டேக் அ கால், தே அட்டாக். ஏன்னா இன்கம் டேக்ஸுடைய ஆஃபீஸர் கரூர் போகிறாரு, அடிபட்டிருக்கக்கூடிய அந்த இன்கம் டேக்ஸுடைய அதிகாரிகளை பார்க்குறாங்க, பத்திரிகை நண்பர்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, அதிகாரியே ஓப்பனாக சொல்கிறாரு சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தடுத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, உள்காயமாயிருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ முதன் முதலாக தமிழ்நாட்டில் ரைடு கூட ஒரு பொலிட்டிக்கல் வயலன்ஸையும் திமுக திட்டமிட்டு களமிறக்கி இருக்கிறது, அதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.